ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் அப்கமிங்கில் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்குது. நம்ம ஜீவோட என்ட்ரியுமே வந்து இந்த வாரத்தில் இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு சில அப்டேட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்லெலாம் இருக்காங்க ஜீவா. இன்றைக்கி எபிசோட் முடியும் போது ரோகிணியும் மனோஜும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ரோகிணி வந்து எப்படியாவது அந்த 27 லட்சத்தை நம்ம மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மனோஜ்கிட்ட. ஸோ அவங்க யாருன்னு எனக்கு காமின்னு சொல்லி ஃபோட்டோஸ் கேட்குறாங்க போல. ஃபோட்டோஸும் அவர் காமிக்க போகிறார் மனோஜ். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரோஹினியோட பார்லருக்கு ஜீவா வந்து வராங்க. ஸோ அது மூலயமா ஜீவா வந்து ரோஹினிகிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி சண்டை போட்டு பிடுங்கிட்டாலும் இந்த பணத்தை வச்சு நம்ம மனோஜ் கனடா போவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய குவஷனாக அவர் போக மாட்டார். அவர் போனால் அங்கே கதை இருக்காது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அங்கெல்லாம் போக மாட்டார். சிந்த ட்ராக் ஒரு பக்கம் போக இன்றைக்கி எபிசோட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி முத்துமீனோட ட்ராக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சாப்பாடு அந்த கோச் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்து விட்டுடுவாங்க இல்லையா. மீனா மேலே முத்து காட்டுற அக்கறையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவரோட டயலாக் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் மக்களையாக இருந்தால் எத்தனை நாள் எவ்வளோ திட்டம்னாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா முத்து மீனா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசம் இருக்காங்க அவ்வளோக்குள்ள சண்டையும் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரிலாம் வந்து சமாதானப்படுத்துகிறப்ப திட்டம் வாங்கிட்டு தப்பில்லைன்னு தான் தோணுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் வீக்கில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூட்டியுமே வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த ட்ராக்குமே அந்த வீக்கில் தான் வரப்போகுது. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் ப்ரொமோ வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஜீவோ வச்சு தான் ப்ரொமோன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கலாம் முடிச்சாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.